நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட் ஃபேமஷன் நான் உங்கள் கரண். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் கேம்ஸ் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் யாரை வச்சு ரிவ்யூ பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோரில் இல்லை. ஸோ ஐஓஎஸ்க்கு வந்து இந்த கேம் இல்லை. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வச்சிருந்தீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேம்குள்ளே நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். அங்கே நம்ம மீட் பண்ணுவோம், வாங்க போகலாம். நான் என்ன ஆச்சு பண்ணுவோமா? ஸோ எஸ், ஸோ இதுதான் கேம் ஜிபி முத்து அட்வென்ச்சர்ஸ். இந்த கேம் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது. சி, நான் ஆல்ரெடி விளாண்டதுனால நான் சொல்கிறேன். ஸோ நார்மல் ஒரு டியூட்டோரியல்லாம் தேவை. ஆட்ட ஆரம்பம் நல்ல பார்களை ஒரு நம்ம ஜிபி முத்து அவரோட வாய்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உடன்குடி போயிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு லெவல் முடிச்சிட்டேன், அதனால தான் அப்படி வருது. ஃபஸ்ட் லெவலே போகிறேன். வாழ்க்கை லெட்டர் தலைவர் செம்ம ஹாட்டா இருக்காரு. உள்ள நாய் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம பார்த்து தான் விளாடணும். செகண்ட் சான்ஸ் கேட்டா கிடைக்கும். ஒரு சில நேரம் கிடைக்காது. உங்ககிட்ட அவ்வளவு காயின் இல்லனா கிடைக்காது. இப்ப நாய் வருது, முடிஞ்சது. இப்ப செகண்ட் சான்ஸ் கேட்டா இல்ல. ஓகே தலைவரே, ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன? இரியா, செகண்ட் லெவல் போலாம் ஸ்ட்ரைட்டா. போலாம்டா மாப்ளே, இம்மை ஆட்ட ஆரம்பம் நல்ல பாருங்கல. ஆல்ரெடி ஜெயிச்சு வச்சிருந்தேனால சொல்றேன். ஓகே, வடை உளுந்த வடை. சரி, வடை தான் மேட்டர். நீங்க கரெக்ட்டா புடிக்கணும். சொல்ற அளவுக்கு இல்ல ஆனா சீரியஸா. அந்த டயலாக் ஆக்சுவலி வந்து அவரோட அந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. அந்த லுங்கி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமன மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கும்போது. வேற எது, அந்த கேம் ஒரு சென்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங் விளாடணும் அப்படின்ற அளவுலாம் கிடையாது. சும்மா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவர் பேசுறத வச்சு இருந்திருக்கு. ஒரே ஃபார்மேட்டை தான் வந்து காப்பி பண்றாங்க எல்லாருமே. என்ன இவர் வடையை வச்சுட்டு போறாரு? ஏன் தலைவருக்கு வந்து வடை சொல்றாங்கன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்களேன். சம்திங் ஏதாவது வந்து ஃபிஷியா இருக்குமா? தலைவர் செம சோக்கா இருக்காருப்பா. இங்கிருந்து எங்க போறது? அட இங்கிட்டு இருக்கா? அது பேப்பர் ஐடி. ஏய், உளுந்த வடை. உளுந்த வடை பேப்பர் ஐடி தான் அது. ஆக்சுவலி நான் அது யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஒரு சிம்பிளான ஒரு கேம். ஒரு அடே ஒரு திருப்பி திருப்பி விளையாடணும்லாம் தோணலை. ஆனால் வந்து அடுத்து ஏதாவது வந்து ஒரு வாய்ஸ் ட்ராக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். சாரி, வந்துடுறேன். இல்லையா அதான். ஸோ அந்த பேக்ரவுண்டு தலைவரோட வாய்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு அதுக்காக வேணால் வந்து பார்க்கலாம். ஒரு சில இடம் வந்து இந்த தலைவரோட தீவிர ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதான் இந்த பீட் நல்லாயிருக்கு. டியூட்டோரியல் பூசு பயனுள்ளா. உங்களுக்கு ஒரு கேம் ஆரம்பிச்சிக்கல, அந்த கேமில் எதில் போட்டுருக்கீங்க? ஓ, ஆக்சுவலி வந்து அதையும் வந்து எனக்கு ஆட் பண்ணுறாங்க.
சரியான ஆளுங்களா இருக்கானுங்கப்பா. ஏய் ஆமா, நம்ம இது நம்ம விளாண்டு பாக்கல, உடன்குடிதான் விளாண்டோம். இப்போ வந்து வெயிட் இருக்கு, பாலைவனம் வந்து கம்மிங் சூன். நம்ம வந்து விளாண்டு ஜெயிச்சாதான் பாலைவனம். இப்போ வந்து வெயிட் இருக்கிறோம் போறோம். ஏய் மூஞ்ச படுறா. ஏய் செமையா இருக்கடா ஃபேஸு, வேற லெவல், வேற லெவல்ல இது பண்றானுங்க. ஒரு பனியனு நெத்தியில ஒரு திருநீர். கொஞ்சம் இருக்கு எனக்கு இங்க காதுல ஆடியோ பிளே ஆகுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அவ்வளவுதான் தலைவரே, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். சோ இது நல்லா இருக்கு. ஏய் ஆக்சுவலி தலைவர் இப்படி தான் இருப்பார். சரி ஆக்சுவலி வந்து இது வராது நினைக்கிறேன். நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி நண்பர்களே, என்னாச்சுன்னா லெட்டர் கொஞ்சம் தனியாக படிக்கணும்னு வந்துட்டேன். இல்லை மனைவி தம்பி அவங்க ஆளுட்டு வெளியே போய் தான் பண்ணுங்க. ஏன்னா தனியாக படிப்போம் லெட்டரை கொஞ்சம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு தனியாக லெட்டர் படித்து லெட்டர் படிப்போம். சரி இங்கிலீஷில் போட்டால் நான் லெட்டர் அப்படியே வச்சுருவேன். நண்பர்களே, இந்த லெட்டர் எல்லாம் பிடிக்க எனக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் கேம். இவ்வளவுதான். அண்ட் இந்த கேம் வந்து ஒரு ஒன் டைம் பிளே கேம் தான். ஸோ ஆரல்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவல் டைம்லாம் இருப்பீங்க தெரியுமா, ஏண்டான்னு வெறுத்துட்ருப்போம் வாழ்க்கையை. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கேம் விளாண்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, ஒரு முறை விளாண்டா நல்லாயிருக்கு. திருப்பி திருப்பி அதே வாய்ஸ் கேட்டால் எரிச்சலாகிடும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த வாய்ஸ், இந்த ஒரு வார்த்தைகள் வந்து கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் எனக்குமே. ஆனால் இந்த கேமில் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நல்லது கரண்ட் சைனிங் ஆஃப். டடா பை.